பென்குயின் பறவை இனத்தை சார்ந்த இந்த பறவையால் பறக்க முடியாது. இது மிகவும் கடுமையான குளிர் பிரதேசத்தில் மட்டும்தான் வசிக்கும் தன்மையுடையது. ஆனால் மிகவும் சாதுவானது. தன்னோட வாழ்நாளில் 75% நீருக்கடியிலேயே உணவு தேடுவதற்காக கழிச்சிடுது. பென்குயினோட உடலமைப்பு நல்லா நீந்தக்கூடிய தன்மையுடையது. இது மணிக்கு சுமார் 25 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தக்கூடியது. இதால் நீருக்கடியில் சுவாசிக்க முடியாது. ஆனால் அதிக நேரம் மூச்சை அடக்கிக் கொள்ளும் திறனுடையது. பென்குயின் நல்ல தண்ணீரை குடிக்காது, கடல் நீரை மட்டும்தான் குடிக்கும். இது உடலில் உள்ள ஒரு சுரப்பியின் மூலமாக தண்ணீரில் உள்ள உப்பை பிரித்து தனியே வெளியேற்றுது. பென்குயினோட உடல் முழுவதும் தண்ணீர் புகாத வாட்டர் ப்ரூஃப் சிறகுகள் இருக்கு. கடும் குளிர்லையும் மழைக்காலங்களையும் சமாளிக்க 3 அடுக்கு சிறகுகள் இது உடம்புல இருக்குது. கடலில் 200 மீட்டருக்கு கீழே சர்வசாதாரணமாக நீச்சல் அடிக்கும் தன்மையுடையது. பொதுவாக இது 2 முட்டைகளை மட்டும்தான் இடும். ஐஸ் பாறைகளை பார்த்துட்டுனா இது காலால் நடக்காது. வயிற்றால் வலிக்கி படு வேகத்தில் ஸ்கேட்டிங் செய்யும். பென்குயின்களுக்கு செவிப்புலன் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். உண்மையிலேயே பெரும்பாலும் மனிதர்களுக்கு ஈடாக இதால் வேகமாக ஓடவும் முடியும். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.